Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கேழ்வரகு லட்டு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். pan வெச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ghee ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் கேழ்வரகு போட்டு நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா இத வறுத்துக்கலாம். ஒரு 5 minutes இத நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. வறுத்து தோல் உரிச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க கேழ்வரகை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1/4 கப்புக்கு கம்மியாக சுகர் ஆட் பண்ணுறேன். நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கருப்பட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேழ்வரகை கொட்டிக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய் போதும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ண வேண்டாம். பட் எனக்கு கொஞ்சம் நெய் தேவைப்படுது, ஸோ நான் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை பாயில் பண்ணிடலாம். கேழ்வரகு நம்ம ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே கரைச்சி கொண்டு வந்துடும். கேழ்வரகில் ப்ரோட்டீன், ஃபைபர், மெக்னீஷியம் எல்லாமே இருக்கிறதால உங்கள் உடம்புல இருக்க ரெட் பிளட் செல்ஸை நல்லா பூஸ்ட் பண்ணும். கால்சியம் இருக்குது. நம்ம பல்லுக்கு, நம்ம போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. அவ்வளோதான், நம்ம கேழ்வரகு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கேழ்வரகு லட்டை எல்லாருமே சாப்பிடலாம். சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இதை நீங்கள் 2 வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வெளியவே வச்சுக்கலாம். டெய்லி கேழ்வரகை நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தானியா ஸ்பைசி லான்ச்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.